ஹே கைஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் பற்றின அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ வேகன்சிஸ், ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ இதற்கு எக்ஸாம் எப்படி இருக்கும், குவாலிஃபிகேஷன் என்ன கொடுப்பாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து ஏ டு இசட் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன அப்டேட். ஸோ நம்மளோட SK24 சஞ்சய் சேனல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். 15 மாடல் கொஸ்டின் ப்ளஸ் அது கூடவே டாபிக் வைஸ் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த 2020-23 வரப்போகிற இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணி நீங்கள் வந்து ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நார்மலாக 550 கொடுத்துட்ருப்போம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வரக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் 450 வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய்ன்ற மெசேஜ் போடுங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து ஆட் பண்ணுறேன், ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, இல்லை டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் கூட ஹாய் MHC அப்படின்ற மெசேஜ் மட்டும் போட்டு விட்டீங்க அப்படின்னா, ஸோ டீடெயில் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்தாலும், ஸோ எந்த ஜாப் அப்டேட் வந்தாலுமே நம்மளோட சேனலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடனே வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட சேனலில் வீடியோ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ ப்ரோ ரிலீஸ் பண்ணுவாங்க? ஸோ இந்த டவுட்ஸை தான் எல்லாருமே ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பற்றி இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ August 2nd week வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 99% சான்சஸ் இருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க. August 2nd week வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி. ஸோ வேகன்சிஸ் பொறுத்தளவு 4000+ வேகன்சிஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போன டைம் 8th கொடுத்தாங்க, இந்த டைம் 10th அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கன்ஃபார்ம் வந்து தெரில, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறப்போ தான் வந்து தெரியும். அண்ட் மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்து 150 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த 150 மார்க் எக்ஸாமில் மொத்தமாக 2 பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு, பார்ட் ஏல வந்து ஜென்ரல் தமிழ் வந்து கொடுத்துருப்பாங்க, பார்ட் பியில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் பொதறிவு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து 150 கொஸ்டின். ஸோ இந்த பார்ட் ஏ வந்து 50 மார்க்குக்கு, ஸோ பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்குக்கு இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே எக்ஸாம் தான், ஒரே டைமில் தான் வந்து நடக்கும். ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 150 மார்க்குக்கு எக்ஸாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் மினிமம் நீங்கள் 60 எடுத்திருந்தால் தான் வந்து பாஸ் பண்ணவே முடியும். அதுக்கப்புறம் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் இருக்கும். அந்த 60 என்ன மாதிரின்னு பார்த்தோன்னா, பார்ட் ஏல வந்து நீங்கள் ஜென்ரல் தமிழில் அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் 20 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா தான் வந்து பாஸ் பண்ணவே முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பி ஆப்டிடியூட் அண்ட் பொதறிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து 40 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓவராலாக 60 மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்றதே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தமிழில் போச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபெயில் தான், இல்லை பொதறிவு ஆப்டிடியூடில் வந்து மார்க் கம்மி ஆகிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபெயில் தான். ஸோ நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து சேர்த்து 60 மார்க்குக்கு மேலே வந்து இருக்கணும். ஸோ இதற்குண்டான சிலபஸ் வந்து கம்ப்ளீட்லி 10th தான் இருக்கும். ஸோ 6th to 10th பேஸரில் தான் வந்து எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் ரெக்ரூட்மெண்ட் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான், உங்களோட கையில் தான் எஃபர்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எந்த லெவலில் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ, எந்த லெவல் எஃபர்ட் போடுறீங்களோ, ஸோ அந்த லெவல் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா TNPSC லெவலுக்கு கம்பேர் பண்ணுறப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் என்ன கேட்டால். ஸோ TNPSC மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TNPSC லெவலுக்கு பார்க்குறப்போ இது வெறும் ஒரு 10%னு கூட சொல்ல முடியாது, அவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா August 2nd week வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணோடனே நம்மளோட சேனல்லே வந்து அப்டேட் பண்ணுறேன், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு A to Z கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ மஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.